ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனா எவால்டி எபிசோட் நம்பர் 28 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம காங்க என்ன கேட்கறேன்னா, அந்த ரெட்டிமனோட கத்தி எனக்கு நீ தரணும், இல்லைனா நான் உனக்கு ஒன்று ஒழுங்கா அதை தந்துரு, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஈவன் என்ன பண்ணானே, அவன் பின்னாடியே போய் கத்தி எடுத்து உன் வயிற்றுல சொல்லிடுறா. அதை சுத்தமாக எதிர்பார்க்கற அவனும் என்ன இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க போதே அவன் அந்த இடத்துல கீழே விழுந்து செத்து போறான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்த ஹீரோ என்ன சொல்றானா, டேய் இவனை மாதிரி ஒரு ஆள்லாம் உயிரோடு இருந்தா என்ன செத்தான், இவன் எவ்வளவு அளவுக்கு சுயநல வரைத்திருந்தா, நீ ரொம்ப கைண்டா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு இவனா நமக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இங்க நம்மளே கொல்லணும் பாக்குறா, அதுவும் இல்லாம இங்க செத்து போறவங்க எல்லாம் பத்தி கவலைப்படாம வெளா இருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, ஓகேவா, இவனை மாதிரி ஒரு ஆள்லாம் உயிரோடு இருந்தா என்ன செத்து போனா என்ன, அதுவும் இல்லாமல் உன்னோட சீக்கிரட்லாம் உனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி வெளில ஏதாவது சொன்னால் உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்ட நம்ம ஈரவும், நான் இவனை காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் இவனை நீ கொண்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ சொல்கிற ரைட் தான், இவனை பற்றி நான் புரிஞ்சுக்காமல் இவனை காப்பாற்றணும்னு நினச்சிட்டேன், நீ இப்படி பண்ணதுக்கு உண்மையிலே உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா இப்படி ஒரு அரக்கனை உயிரோடு விட்டால் மற்றவனுக்கு தான் பிரச்சனை வரும், அதுவும் இல்லாமல் நமக்கு பிரச்சனை வரும், இனிமே நடக்க போகிற எல்லாத்துலேயுமே நீ சொல்கிறத கண்டிப்பாக கேட்ப, நீ எடுக்கிற முடிவில் நீ கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட ஹீரோ, நீ பட்டி கவலைப்பட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்பா நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, மாஸ்டர் நீங்க நினைச்ச மாதிரியே நான் ஒரு எமோட்ல ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதுவும் இல்லாம இப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, டீமன் எம்பையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான டிராகன் பிக்சர் தான், நமக்குள்ள ஒரு டிராகன் இருக்கும்ல, அதே என்ன சொல்றேன்னா உன்னை தெரிய யாரோ பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, அதை கேட்டிருக்கப்பறம் நம்ம ஹீரோ மேல பறந்து போய் டிராகன் வெளில வாங்கி இருக்கிற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் வெளில வருது, அதை பார்த்த நம்ம ஹீரோனே ஷாக் ஆகுது, என்ன டிராகனா, என்னால் நம்ப முடியல, அந்த டிராகன் என்ன பண்ணுறதுன்னா அந்த சுத்தி இருக்கிற ட்ரெஷர்ஸ்ல இருக்கும்ல அந்த ஸ்வார்ட் இருக்கும், அதை எல்லாத்தையுமே இது கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோன் இவங்கிட்ட டிராகன்லாம் இருக்கா, இதேனால நம்ம உள்ளங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்வார்டு இருக்குல்ல அங்க இருக்கிற நைட்னிங் ஸ்வார்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஈஸியாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம முக்கியமான ஒண்ணு அந்த ரெட்டிமெண்ட் இருந்ததுல ஒரு ப்ரொடக்ஷன் ஷீல்டு அவன் சூட்ல இருந்ததுல அதையும் கலெக்ட் பண்ற, அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு அது மட்டும் வேணுங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த டிராகனோ நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றான், அதே சமயம் அந்த டிராகன் இருக்குல்ல அதை சூட் எடுத்துட்டு வந்தா நம்ம ஹீரோட முழு செலுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த சூட் கிடைச்சிருச்சு, அதாவது ப்ரொடக்ஷன் ஃபீல்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ கையை பிடிச்சிட்டு அதை ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான், ஏன்னா வந்துட்டு இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபாக்கும் அதே சமயத்தில் நம்ம யானை அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அங்கே என்ட்ரி ஆனவங்க பார்த்த எல்லாருமே மயக்க நிலைமையில் இருக்காங்க, சில பேருக்கு அடி பயங்கரமாக பார்த்துருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம யான் பார்த்து நம்ம இந்த இடத்துக்கு லேட்டாக வந்துட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஃபாக்கு கிட்ட. அப்போ ஃபாக்கு அப்படியே திரும்பி பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆறாவது அந்த இடத்துல செலுத்தாரு, செலுத்தாருக்கப்புறம் அங்கே ஒரு இறந்தி சோர்சஸ் மாதிரி கிரியேட் ஆகுது, அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க சர்வே பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அங்கே இருக்கிறவங்களுக்கு லைட்டாக ஒரு இறந்தி மாதிரி வந்து அவங்க இண்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாக்கு இருக்கிறதுல அவரை நம்ம மூசி நீரை பார்க்குறாங்க, அவ்வளோ பாட்டு அவளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அதை பாட்டு அவரே ஷாக் ஆகுது, இவர் இறந்து போயிட்டாலங்கிற மாதிரி. அப்போ ஃபாக் என்ன சொல்கிறாருன்னா, இங்க மோசி நீர் செத்து போயிட்டாங்க, அதுவும் இல்லாம அன்னோன் அவுட்டர் டிசபிள்ஸ் ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பாய்சன்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்ப அங்க இருக்கிற ஒருத்தவங்க லைட்டா உயிர் வர மாதிரி இருக்கு, அவன் என்ன சொல்றானா, என்னது சீனியர் செத்து போயிட்டாங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபாக் என்ன பண்றாருன்னா, அவர் பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி என்ன பண்றாங்களா, இவரை எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்றாரு, ஏன் அப்படி பண்றாருன்னா இவங்களுக்குள்ள பாய்சன் இருக்கு, அது வெள்ள ஸ்பெட் ஆகி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடாதுல்ல, அதனால அங்க இருக்கிற இன்னும் டிசபிள்ஸ் எல்லாரையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் பண்றாரு, இப்படி பண்றதுனால பாய்சன் எதுவும் வெள்ள ஸ்பெட் ஆகிற இன்னும் அதிகப்படுத்தாரு, அவங்க அங்க இருக்கிற மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறவங்க எல்லாம் ஒன்னால முடியல முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யானை இதுதான் இவரோட பவராங்கிற மாதிரி பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கான். அந்த இடத்துல என்ன சின்ன பொண்ணுங்க இருக்குங்க வந்துட்டு இருக்காங்க, அதாவது நம்ம ஃபாக்கோட வேலைக்காரங்க. அப்ப ஃபாக் அப்படியே திரும்பி போகும்போது என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் காப்பாற்ற ட்ரை பண்றேன், ஆனா எல்லாரையுமே நான் காப்பாற்ற முடியுமா தெரியல, ஏன்னா இவங்களுக்குள்ள அதிகமான பாய்சன் இறங்கி இருக்குங்கிற பேர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம யானை இதெல்லாம் பார்த்து இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன இப்படி நடந்துருச்சு சொல்லிட்டு அப்படியே நம்ம மோசினியர் பக்கத்துல போனான். போனதுக்கு அப்புறம் அந்த மோசினியர் செத்து போனவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை காப்பாற்ற முடியாம போச்சு, ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம பார்க்க என்ன பண்ண, லைட்டா வந்து அவன் பாடியை திருப்பி விடுறாரு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யானை லைட்டா கடுப்பாகிறான். அப்ப நம்ம பாக்கிட்டு என்ன சொல்றேன்னா, இருக்கிற எல்லாருமே காப்பாற்ற முடியுங்களா, ப்ளீஸ் எல்லாருமே காப்பாத்துறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த எவனி ரோட்டர் எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றேன்னா, நீ வாய முடி, எவனி ரோட்டர்லாம் எவனாலையும் எடுக்க முடியாது, அது பிரெட் லைனோட கனெக்ட் ஆகும், அது மோசி லைனோட தான் கனெக்ட் ஆயிருக்கு, அது மற்றவங்களால யூஸே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப அந்த இடத்துல நம்ம யான் என்ன சொல்றானா, அதுவும் இல்லாம அந்த ரெட்டிமன் எங்க போனாலே சொல்ல அவன் ஆலே காரணமே சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி அடுத்த வாட்டி அவங்க கூட சட்டப்பட டிஃபீட் பண்ணிடுவேன், அதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை கர போட நீ எல்லாம் எவனாலும் டிஃபீட் பண்ண முடியாது, நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒருத்தங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன், உன்ன வரை ஒரு ஆள் நான் பார்த்துட்டே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு பொண்ணு என்ன கேட்கிறானா, அப்ப அந்த ரெட்டிமனால கண்டிப்பா அந்த எவன் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை கேட்டு என்ன போனேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த எவலி டோட்டர் எவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஃபாக் என்ன சொல்றனா, அந்த ரெஷர் அவங்கள்ட்ட இருக்குன்னா நான் கண்டிப்பா அந்த எழுதிட்ட பேச ஈவில் செட் எழுத்துட்ட அது இன்னொரு ரெஷர் அது எனக்கு திருப்பி கிடைச்சாவணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம யான் என்ன சொல்றனா, இதுக்குதான் ஈவில் செட் பதில் சொல்லி அவன் அவங்கள்ட்ட கண்டிப்பா இதுக்கான ஆக்சனுக்கு என்ன பதில்ங்கிற கேளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருனா, ஃபாக் நான் இந்த இடத்தோட்டு கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க மாதிரி நம்ம யானை எத்தனை பேர் இருக்காங்கிற மாதிரி ஒரு கவுண்டிங் மாதிரி எடுத்துட்டு இருக்கான், 10 பேர் ஓகே, ஆனா இப்ப 8 பேர் தான் இருக்காங்க, 2 பேர் மட்டும் மிஸ் ஆகுது, ஹீரோவும் ஹீரோயினும் காண ஃபாக்ஸினுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பறந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சோழ பறக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை நான் இப்படி கூட்டு போறதுனால நீ கோச்சிக்கிட்டியா, அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, அவன் கையை பிடிச்சி கூட்டு போற, அதுவும் இல்லாம வேகமே போயிட்டு இருக்கோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, சரி சரி நீ என்ஜாய் பண்ணா ஓகேடா, ஆனா உன்னை இப்படி கூட்டு போறதுனால என் மேல கோச்சுக்கல மாட்டேல, அரைக்கடையும் அப்படிலாம் கோச்சிக்க மாட்டேன், சரி இந்த பேட்டில் என்ன நீ கத்துக்கிட்ட, அதை பற்றி சொல்லவே இல்லை, ஏதோ ஒன்று கத்துக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, இந்த கல்டிவேஷன் மெட்டர்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணமே நான் பேட்டில் கிரௌண்ட்ல சண்டை போடுறதாக இருக்கும், அதனால நான் எந்த அளவுக்கு சண்டை போடுறேன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் உன் கூட இருக்கும்போது நான் கொஞ்சம் அரைக்கிட்டு இருக்கப்பறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கு, என் கூட இருக்க மாதிரி சொல்லி சொல்லு. அப்ப நம்ம ஹீரோ மண்டையை செஞ்சுட்டு, உன் கூட இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயும் ஒரு லிமிட் இருக்கு, அதாவது நல்லவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் கெட்டவனை கண்டுக்காம விட்டுனோம், அதுவும் இல்லாமல் உன் கூட இருந்ததுனால தான் என்னால் அந்த ரெட்டி மனை கொல்ல முடிஞ்சிரு, அதுக்கு எல்லாத்துக்குமே நீ என்ன காரணம், அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈரன் சிரிச்சுக்கிட்டே நீ அதையா சொல்ல வந்தே, சரி ஓகே விட. நம்ம ஈரன் என்ன சொல்கிறேன்னா, நீ 10 பார்க்கும்போது நீ ரொம்பவே வீக்காக இருந்த, ஆனால் இப்போ நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, இதெல்லாம் நினைக்கும் போது கனவு மாதிரி இருக்குல்ல, அதை கேட்ட நம்ம ஈரோ நீ சொல்கிறது கூட ரைட்டா, இதெல்லாம் என் கனவு மாதிரிலாம் இருக்குது, என்னோடய பெஸ்ட்டு இன்றைக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமாக ப்ரமோஷன் ஆகணும், அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈரன் கண்டிப்பாக நீ ஆயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ உள்ள ட்ராகன் இருக்குல்ல நம்ம ஈரோ உடம்புக்குள்ள, அதை என்ன சொல்லுன்னா, நீ கண்டிப்பாக ப்ரமோஷன் ஆக, உன் பவரை இந்த உலகத்தை யாராலுமே கால்குலேட் பண்ண முடியாது, நீ ஒரு கிரேட் அமௌண்ட்டில் மாறப்போற, நான் உன் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்குது, அதை கேட்டதுக்கப்புறம் இன்னும் இந்த இடத்துல சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல கீழே இறங்குறாங்க, கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ன நடத்துன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தா மௌலின் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை வச்சு பயங்கரமாக யாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபிராங்க்வின் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அந்த அட்டாக் எல்லாத்தையும் போய் நம்ம ஃபிராங்க்வின் சமாளிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிராங்க்வினால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஃபிராங்க்வினே தள்ளி போய் விடுறாங்க, அதுக்கப்புறம் மல்டிபிள் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நடக்கிறதுலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிராங்க்வின் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ ஃபிராங்க்வின் தான் பார்க்குறியா, நான் இன்னொரு நாளில் பார்க்குறேன், ஆமாம் மௌலின் அவனும் நம்ம லிஸ்ட்ல இருக்கான், நம்ம எல்டர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே ஒருத்தன் டீமன் இருக்கான், அதில் இவனும் ஒரு ஆள், அந்த மௌலினும் பயங்கரமாக அவனோட ஈவில் ஃப்ரேம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, அது எல்லாத்தையுமே தண்ட ஃப்ரேம் வச்சு இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு, அடுத்த எபிசோட் கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்பவே சேடாக இருக்கும், அதனால கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.